டெல்லியோட முக்கிய பகுதியில நிவாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்தாங்க. அங்க அம்மா அனிதா, அவங்க பொண்ணு பிரியா இருந்தாங்க. இங்க பாரு பிரியா, உன்னோட டிஃபன் நீ மறந்துட்ட. மம்மி இருக்கட்டும் விடுங்க, எனக்கு லேட் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஓஹோ, இந்த காலத்து பசங்க இருக்காங்களே. அப்போ பக்கத்து வீட்டு சுசிலா வந்தாங்க. நீங்க சரியா சொன்னீங்க மிஸ்ஸஸ் விகாஸ், என் பையனும் இப்படிதான். பாருங்களேன், காலையில இருந்து அவளுக்கு டிஃபன் பண்ண, இப்போ அதை விட்டுட்டு போறா. உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா இந்த காலத்து பசங்களே இப்படித்தானே. தினமும் அனிதாவும் அவங்க ஃப்ரெண்டும் இப்படிதான் பேசிப்பாங்க. வருஷங்களும் போச்சு, ஆனா இவங்க ரொட்டீன் மாறதே இல்லை. இவங்க வீடு ரொம்ப பக்கத்துல இருந்ததால பேசுறதுக்கு வெளியே கூட வர வேண்டிய அவசியம் ஏற்படல. ஒரு நாள் ராத்திரி இந்த சொசைட்டிக்கு ஒரு திருடன் வந்தான். ஆனா இந்த இடத்துல ஏதாவது ஒரு வீட்ல லைட் எரியறத அவன் கவனிச்சான். இவங்க யாரும் இன்னும் தூங்கன மாதிரி இல்லையே, நாம போய் அப்புறமா வரலாம். அப்ப அவனுடைய பார்வை அனிதா வீட்டு மேல பட்டுச்சு. இந்த வீட்ல யாரும் இல்லாத மாதிரி இருக்கு, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. அந்த திருடன் பைப் வழியா ஏறினான். அவன் அந்த வீட்டு ஜன்னலை கஷ்டப்பட்டு திறந்தான். ஆனா அவன் உள்ள நுழைஞ்சதும் அவனுடைய கண்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போனது. ஏன்னா அவனுக்கு முன்னாடி அனிதாவும் பிரியாவும் பிணங்களா கிடந்தாங்க. அவன் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. அதே பைப் வழியா அந்த திருட இறங்கினான். அவன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் அவன் சொன்னான். திருடுறதுக்கு நீதான் அவங்கள கொன்னுட்டியா? இப்ப என்கிட்ட வந்து நாடகம் ஆடுறியா? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க பணத்தை பார்த்து நானே பயந்துட்டேன், நேரா இங்க வந்துட்டேன். நான் திருடன் தான் சார், கொலகாரன் இல்ல. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க கான்ஸ்டபிள். திருடனை கைது செஞ்சு ஜெயில வச்சுட்டு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அங்க இன்ஸ்பெக்டர் மார்க் எல்லாம் போட்டாரு. மறுநாள் இன்ஸ்பெக்டர் ஃபாரின்சிக் எக்ஸ்பர்ட்ட பார்க்கிறதுக்காக போனாரு. சார், இவங்க இறந்து போய் 3 மாசம் ஆகுது. வாட்? இவங்க இறந்து போய் 3 மாசம் ஆகுதா? ஆனா பணத்துல இருந்து எதுவும் ஸ்மெல் வரலையே. அதான் எனக்கும் புரியல சார். இந்நேரத்துக்கு பணம் அழுகி இருக்கணும். எப்படி இறந்துட்டாங்க? கத்தியால. பிரியாவை ஒருத்தர் கத்தியால குத்தி இருக்காங்க. அனிதா அவளுக்கு அவளே குத்திக்கிட்டா. ஒருவேளை அனிதாவை பிரியாவே கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவளே குத்திக்கிட்டு இறந்திருக்கலாம் இல்ல? அப்படியும் நடக்க சான்ஸ் இருக்கு. ஓகே சார். அங்க இருந்து கிளம்பி இன்ஸ்பெக்டர் சுசிலா வீட்டுக்கு போனாரு. சார், அவங்க ரெண்டு பேரும் யார் கொன்னாங்க? அதுதான் கண்டுபிடிக்கணும். ஒன்னு சொல்லுங்க, 3 மாசமா உங்க பக்கத்து வீடு பூட்டி இருக்கு, உங்களுக்கு சந்தேகம் வரலையா? இல்ல சார், நேத்து வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருக்கா? நேத்து கூட நான் மிஸ்ஸஸ் வியாஸ் கிட்ட பேசினேனே. என்ன, அது எப்படி முடியும்? அவங்க ரெண்டு பேரும் இறந்து போய் 3 மாசம் ஆகுது. என்ன? இல்ல சார், நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் நேத்து வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க. நேத்து கூட நான் பிரியாவை பார்த்தேன். இத கேட்டதும் இன்ஸ்பெக்டர் அதிர்ந்து போனாரு. இது எப்படி நடக்கும்னு அவருக்கு புரியவே இல்ல. அவர் அங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சாரு. அவங்க எல்லாருமே அம்மாவும் பொண்ணும் நேத்து வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாரு. அப்போ சுசிலா அங்க வந்தா. சார், ஏதோ ஏடா குடும்பம் நடக்குது சார். ஏ, என்னாச்சு? இன்னைக்கு கூட அந்த வீட்டுல லைட் எல்லாம் எரிஞ்சது சார். அகர்பத்தி ஸ்மெல் கூட வந்துச்சு. யாரும் அங்க இருக்கிறாங்க, ஆனா யாருன்னு தான் தெரியல. யாரும் அங்க இருக்கிறாங்க, ஆனா நாங்க அந்த வீட்டை சீல் பண்ணிட்டோமே. சார், அப்போ நீங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு ராத்திரி நானே அங்க வரேன். சுசிலா அந்த இடத்தை விட்டு போனா இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் ஜீப்ப அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல நிறுத்திட்டு வெயிட் பண்ணாங்க. சார், இப்ப வரைக்கும் எல்லாம் நல்லா தானே இருக்கு. நாம தான் வீட்டை சீல் போட்டுட்டோமே, இப்ப யார் உள்ள போயிருப்பாங்க?
இந்த கேஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. செத்து போய் 3 மாசம் ஆகுது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏதோ நடக்குது இங்க சஞ்சய். சரி சார், நீங்க வேணும்னா தூங்குங்க. நான் அந்த வீட்டை பாத்துக்கிட்டே இருக்கேன். இல்ல சஞ்சய், இந்த கேஸ் எனக்கு தூக்கம் இல்லாம பண்ணுது. எனக்கு எங்க தூக்கம் வருது? அப்ப வாங்க சார், நீங்களும் நானும் போன்ல ஸ்னேக் லேடர் கேம் ஆடலாம். இந்த ஐடியா சூப்பர். தூக்கமும் வராது, டைம் பாஸும் ஆன மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் போன்ல ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க பாரு சஞ்சய், லைட் எப்படி ஆன் ஆச்சு? அவங்க ரெண்டு பேரும் ஜீப்பை விட்டு கீழே இறங்கி நின்னாங்க. அப்பதான் அனிதா அவ வீட்டுல இருந்து வெளியே வந்தா. அவளை பார்த்ததும் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் தலை சுத்திடுச்சு. கான்ஸ்டபிள் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்தாரு. சஞ்சய், சஞ்சய், எந்திரி சஞ்சய், எந்திரி. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள ஜீப்ல உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் அனிதா வீட்டை நோக்கி நடந்து போனாரு. இன்ஸ்பெக்டர் கதவை திறந்துட்டு உள்ள போனாரு. உள்ள நுழைஞ்சதும் சண்டை போடுற சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. நான் தான் சொன்னேன்ல பிரியா, உனக்கு அந்த பையன் பொருத்தமானவன் இல்லைன்னு. அம்மா, நான் அவனை விரும்புறேன், அவனை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். அப்போ இதுக்காக தான் இவ்வளவு நாளா நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஏற்கனவே 3 கல்யாணம் பண்ணிருக்கான், 3 பேரு டைவர்ஸ் பண்ணிருக்கான். இது வரைக்கும் அவனை பிடிச்சிக்கிற எந்த ஒரு பொண்ணும் கிடைக்கல. அதான் அப்படி அம்மா, எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்த இருக்குமா? அவன் நிச்சயமா ஒன்னையும் ஏமாத்திடுவான். அந்த 3 பொண்ணுங்களை ஏமாத்தின மாதிரி. அம்மா, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம நான் அவனுடைய குழந்தைக்கு அம்மாவாக போறேன். அடி பாவி, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? இனிமே நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன்? இந்த ஊரும் உலகமும் அப்பா இல்லாத பொண்ண ஒழுங்கா வளர்க்கலாம் தானே என்ன பழி சுமத்தும்? அம்மா, இப்போ உனக்கு இந்த ஊர் தான் முக்கியமா? என்ன பத்தி யோசிக்கவே மாட்டியா? எனக்கு உன்னை பத்தின கவலைதான். நீயும் இந்த சொசைட்டில எப்படி வாழ்றது? நாளைக்கே அபோஷன் பண்ணிடலாம். நான் அபோஷன்லாம் பண்ண மாட்டேன். நீ பண்ணித்தான் ஆகணும். என்னால முடியாது. பிரியா, நீ பண்ணித்தான் ஆகணும். இல்லனா நான் உன்னை, இல்லனா என்ன கொன்னிடுவியா? ஆமா, அனிதா பிரியாவை கத்தியால குத்தினா. இன்ஸ்பெக்டர் மயங்கி கீழே விழுந்தாரு. மறுநாள் அவருக்கு காலையில முழிப்பு வந்ததும் அவரு கூட என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே புரியல. மர்டர் எப்படி நடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஃபைல்ல அவர் என்னன்னு எழுதுவாரு? அனிதா பேதான் எல்லாமே சொல்லிடுச்சுன்னு எழுத முடியுமா? இந்த வீட்டுல அனிதாவும் பிரியாவும் சண்டை போடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்க பயத்துல ராத்திரி வெளியில வந்ததே கிடையாது. அப்புறம் இந்த வீட்டை டெல்லியின் ஹண்டட் வீடுன்னு சொல்லுவாங்க. ஆசம்கடுங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு வீட்டுல ராத்திரி ஆனதும் அலறல் சத்தம் கேட்கும். அங்க நடந்தது என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம். ராமானுஜமும் அவருடைய குடும்பமும் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்தாங்க. அம்மா, நான் ஆசாம்கட்டுக்கு போயாகணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நீயும் உன் மனைவியும் போங்க, நானும் ஸ்வராவும் இங்கதான் இருப்போம். ஆனா அம்மா, நான் நீங்க இல்லாம என்னுடைய செல்லம் இல்லாம எப்படி இருக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் சாவேன். அது மட்டும் இல்லாம நான் நார்த் இந்தியாலாம் வரமாட்டேன். அங்க வாழ்ற வழிமுறைகள் வேற, இங்க வாழ்ற வழிமுறைகள் வேற. அப்புறம் நம்ம குலதெய்வம் இங்கதானே இருக்கு, அதனால நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு வேணும்னா உன் பொண்ணு ஸ்வராவையும் கூட கூட்டிக்கிட்டு போ, அவளும் பெரிய பொண்ணு ஆயிட்டா. இந்த கிராமத்துல காலேஜ் எல்லாம் எங்க இருக்கு? ஒருவேளை அவளுக்கும் நல்ல படிப்பு கிடைக்கலாம் இல்லையா? அம்மா, அப்படின்னா இறுதியா உங்க முடிவு இதுதானா? ஆமா. ராமானுஜம்
அவங்க அம்மா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு. அவனோட அம்மா ஆசம்கட வரத்துக்கு தயாராவே இல்ல. அதனால ராமானுஜம் அவருடைய மனைவி அவரோட பொண்ணு மூணு பேரும் கிளம்பறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. ஸ்வரா ஞாபகம் வச்சுக்கோ, அங்க போய் நம்ம கலாச்சாரத்தை மறந்துட கூடாது. தினமும் நம்ம குலதெய்வத்துக்கு நீதான் பூஜை பண்ணணும், இல்லனா தெய்வ குத்தம் ஆயிடும். அதுக்கப்புறம் குலதெய்வத்தை குளிர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி பாட்டிமா. மறுநாள் ராமானுஜம் அவரோட மனைவி பொண்ணு மூணு பேரும் கவர்மெண்ட் வண்டியில புறப்பட்டாங்க. பாவம், அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. பாட்டி நம்ம கூட வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். உனக்கு பாட்டியை பத்தி தெரியும் இல்ல, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் ஆனாலும் அவங்க ஒத்துக்கலையே. நீ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நாம கூடிய சீக்கிரத்துல அந்த ஊர்க்காரங்க கிட்ட சேர்ந்து போகணும். ஆ, எனக்கும் தெரியும். நீங்க ஸ்வரவுக்கு நல்ல காலேஜ பாருங்க. அத பத்தி நான் எல்லாத்தையும் என்னுடைய கொலி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நாம சேர்ந்த உடனே சர்வேவை நல்ல காலேஜில அவன் சேர்த்துடுவான். ராமானுஜமோ அவங்க குடும்பமோ ஆசம்கட் போய் சேர்றதுக்குள்ள சூரியன் மறைய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க வண்டியை விட்டு கீழே இறங்கினதும் சந்திரனை பார்த்து வணங்கினாங்க. அந்த சமயம்தான் அவருடைய ஆபீஸ் கொலீக் அவங்கள பாக்குறதுக்காக வந்தாரு. உங்க ஜர்னி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, கொஞ்சம் அசதியா இருக்கு. நீங்க கார்ல இருந்து இறங்கின உடனே யாருக்கு வணக்கம் வச்சீங்க? ஓ, அதுவா? எங்க கல்ச்சர்ல சந்திரனுக்கும் வணக்கம் வைப்போம், அதே மாதிரி சூரிய பகவானுக்கும் வணக்கம் செய்வோம். ஓ அப்படியா, ரொம்ப வித்தியாசமா இருக்கே. சந்திரனுக்கு வணக்கம் செய்வீங்களா? எங்க ஊர்ல எல்லாரும் செய்வாங்க, அதனால நாங்க இத எங்களுடைய வழக்கமா வச்சிருக்கோம். ஓகே விவேக், நாளை காத்தால ஒரு பூசாரிய கூப்பிடுங்க, வீட்ல குலதெய்வத்தை சிலைய பிரதிஷ்டை பண்ண. ஓகே ஓகே, அத பத்தி பூசாரிக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அவரு காலையிலேயே வந்துடுவார். அது வரைக்கும் நீங்க ஓய்வெடுங்க, சாப்பாடு டேபிள் மேல வச்சிருக்கேன். தேங்க்ஸ் விவேக், நல்ல வேலை செஞ்சீங்க. விவேக் அங்க இருந்து கிளம்பின உடனே ராமானுஜமும் அவங்க குடும்பமும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. பாவம், பயணம் செஞ்சு வந்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டாங்க, அதனால ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே சாப்பிட்டாங்க. அம்மா, தோசை இல்லையாம்மா? கண்ணா, இது நார்த் இந்தியாம்மா, இங்க டின்னருக்கு தோசை எல்லாம் கிடைக்காது. ஆனா நாம சாப்பிடுவோமேமா? இப்போதைக்கு நீ இந்த பரோட்டா சப்ஜியை சாப்பிடு, நான் நாளைக்கு உனக்கு தோசை பண்ணி தரேன். ஸ்வராவுக்கு விருப்பம் இல்லனாலும் அந்த பரோட்டா சப்ஜியையும் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அவங்க 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 ரூமுக்கு போய் தூங்கினாங்க. மறுநாள் காலையில குலதெய்வத்தை பிரதிஷ்ட பண்ணாங்க, அதுக்காக பூசாரி அவங்க வீட்டுக்கு வந்தாரு. ஐயா, உங்க வீட்லதான் குலதெய்வம் பிரதிஷ்ட பண்ணணுமா? ஆ, ஆமா, நீங்க உள்ள வாங்க. பூசாரி பூஜை அறையில மந்திரங்களை சொன்னாரு. குலதெய்வம் சிலைய கொண்டு வாங்க, அப்படியே கிண்ணத்துல பாலும் கொண்டு வாங்க. ராமானுஜத்தோட மனைவி ஒரு பாத்திரத்துல பால் கொண்டு வந்தாங்க. ராமானுஜம் சிகப்பு துணியால கட்டப்பட்ட குலதெய்வத்தை கொண்டு வந்தாரு. ராமானுஜம் அந்த சிலைய பூசாரி கிட்ட கொடுத்தாரு. பூசாரி அந்த சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணாரு. இந்த மாதிரி சிலைய நான் இதுதான் முதல் தடவையா பாக்கறேன். இது எந்த தேவதை சிலை? இது ருத்ர பைரவி சிலை. ருத்ர பைரவியா? மந்திர காரணங்களும் அகோரிங்களும் பூஜிப்பாங்களே. இல்ல இல்ல ஐயா, எங்க ஊர்ல எல்லாரும் ருத்ர பைரவிய தான் பூஜிக்கிறாங்க. சரி விடுங்க, நான் இந்த சிலைய பிரதிஷ்ட பண்ணறேன். அந்த பூசாரி மந்திரங்களை சொல்லி அந்த குலதெய்வத்தை பிரதிஷ்ட பண்ணாரு. அப்புறம் தன்னோட தட்சிணைய வாங்கிக்கிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பினாரு. கோவிலுக்கு வந்த ராமானுஜத்தோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அந்த பூசாரி என்ன சொன்னாருன்னா, ஜாகிரதையா இருங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் மந்திரவாதி மாதிரி இருக்கான். அவங்க பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்காங்களே. இவங்க எல்லாம் மந்திரவாதி குடும்பமா? தெரியல, பூசாரி தான் சொன்னாரு. அங்க பாத்தியா, அவங்க மாடியில நின்னுகிட்டு சந்திரனை கும்பிடுறாங்க.
அப்ப சந்தேகமே இல்ல, இவங்க நிச்சயமா மாயமந்திரம் பண்றவங்க தான். எல்லாரும் இப்படியே முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாரும் ஒண்ணு கூடி, இந்த மாதிரி மந்திரம் பண்றவங்க எல்லாம் நம்ம வீதிக்குள்ள இருக்கவே கூடாது, நாம இவங்களை இங்க இருந்து துரத்திடணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த மாதிரி மாய மந்திரம் பண்றவங்க எல்லாம் குழந்தைகளை பலி கொடுப்பாங்களாம். இத நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, இவங்களை இங்க இருந்து துரத்திடணும், துரத்திடணும். ஆமா, துரத்திடணும். ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ராமானுஜம் வீட்டுக்கு போனாங்க. அந்த சமயம் அந்த குடும்பம் குலதெய்வத்துக்கு சந்தியா ஆரத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? நீங்க தான் எங்களுக்கு பிரச்சனை. நீங்க மந்திரம் எல்லாம் பண்றீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களை எங்க ஊர்ல இருக்க விட மாட்டோம். நீங்க இந்த ஊரை விட்டே போயாகணும். இல்ல இல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் ஏதோ வந்திருக்கு போல இருக்கு. நாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம். அப்ப இந்த சிலை, இது எங்க குலதெய்வம் ருத்ர பைரவியோட சிலை. ஓஹோ, இது பேயோட சிலை கிடையாதுன்னு சொல்றியா? ஆமா, ஆனா இது எங்க குலதெய்வம். எல்லாரும் சேர்ந்து ராமானுஜத்தோட குடும்பத்தை நோக்கி முன்னாடி போனாங்க. ஆனா தவறுதலா ராமானுஜம் மனைவியோட துப்பட்டால விளக்கோட நெருப்பு பட்டுடுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ராமானுஜம் அவளை காப்பாத்துறதுக்காக போனார். அந்த சமயம் இன்னொரு விளக்கு கீழே விழுந்து நெருப்பு அதிகமா பரவிடுச்சு. ராமானுஜமோ அவருடைய குடும்பமோ அந்த நெருப்புல எரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. மொத்தம் குடும்பமும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாங்க. ஆனா அவங்கள யாருமே காப்பாத்த முன் வரல. எல்லாரும் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடினாங்க. அன்னையில இருந்து இந்த வீட்டுல ராத்திரி ஆனதும் அலற சத்தம் கேக்கும். அங்க பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க கூட அந்த வீட்டுக்கு பக்கத்துல போகிறதுக்கு அஞ்சி நடுநடுங்குவாங்க. அன்னையில இருந்து இந்த வீட்டை பேய்களோட குடும்ப வீடுன்னு சொல்லுவாங்க.